பெரியார் திருக்குறள் குறித்து சொன்னதற்கான ஆதாரங்களை காமிச்சிட்டார், அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம். ஆதாரம்லாம் காட்டலை, சில பல தேதிகளை சொன்னார் அவர். கோவிலில் சர்ச் பண்ணி பெரியார் திருக்குறளை பற்றி என்ன பேசுகிறார் அப்படிங்கிற சில இது வந்திருக்கும். வந்து ஆக்சுவலாக நடந்தது என்னென்னு இது நிறைய இடங்களில் சொல்ல, ஸ்ரீகாந்த் சார் மட்டுமல்ல நிறைய பேர் தொடர்ச்சியாக பல விவாதங்களில் சமூக வலைத்தளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க பெரியார் திருக்குறளை மலம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. 1950 மே 23 பெங்களூரில் திருவள்ளுவர் கழக ஆண்டு விழாவில் பெரியார் பேசுகிறாரு. அது 1950 மே 27, 29, 30, 31 விடுதலையிலேயே வெளியாகுது. அதனுடைய தலைப்பு என்னென்னா, அறிவாளி ஆராய்ச்சிக்காரர் அந்த நாள் மூடப்பழக்கத்தை சாடியவர் வள்ளுவர் அப்படிங்கிறது. முழுக்க அந்த உரையை நான் படிக்க முடியாது, அதுக்கான நேரம் இல்லை. அதோடைய சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து மக்களிடம் வந்து மூடப்பழக்க வழக்கங்களை, அந்த ஜாதிய கொடுமைகளை வந்து வைக்கக்கூடிய இலக்கியங்களை கடுமையாக கண்டிச்சப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ எல்லாத்தையும் கண்டிக்கிறீங்களே, திருக்குறளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீட்டில் வந்து மலம் வந்து இருக்கிறது, துர்நாட்டம் வச்சுக்கிறேன்னா அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ன வைக்கிறதுன்னு ஏன் கேட்குறீங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் அதற்கு பிறகு நான் வந்து திருக்குறளை படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்தந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைலாம் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் கேட்குறப்ப, அவங்க அறிவாளிகள் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து திருவள்ளுவருடைய கருத்தில் அதுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் இந்த மாதிரியான இவரெல்லாம் அதை வந்து திருத்தி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னது பிறகு நான் கன்வின்ஸ் ஆகி திருக்குறளை வந்து நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத பெரியார் சொன்னது. சரி, அதில் அந்த உரையினுடைய அந்த முதல் பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு பெரியார் திருவள்ளுவர் மலம்னு சொன்னார், திருக்குறளை மலம்னு சொன்னார் அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக பரப்பப்படுகிறது, பலராலும் பரவ, அது சாருக்குமே வந்து தெளிவுபடுத்துவதற்காக தான் சொல்லுகிறேன். அவர் சொல்கிறதை மறுத்து அறிவாளிங்கிற பிம்பம் காட்டுவதற்காகல்ல, அவரும் வந்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருமே வந்து பெரியார் நாள் கொண்டாட வேண்டும் என்று, பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து சிறையில் இருந்தப்போ பெரியார் நாள் கொண்டாட வேண்டும் என்று அறைகள் கொடுத்த முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாத்துடைய பேரம்தான் சார் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து இன்னொரு நாள் வச்சுக்கோ, நம்ம விவாதத்தை இன்னொரு நாள் வச்சுக்கோ, இது நம்ம இறுதி கருத்து வாங்கி நிறைவு செய்யற திரு. இன்னொரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அந்த இவர் சூர்யாகிருஷ்ணமூர்த்தி சொன்னப்பயுமே வந்து, இப்போ நீங்கள் கேட்டதுமே அவர் பேசுகிறப்ப மாணவர்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க ஆமோதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லையா, அந்த வீடியோவே அவருடைய தளத்தில் தான் வெளியிட்ட வீடியோ தான், அந்த பரம்பூர் ஃபவுண்டேஷனில் வெளியிட்ட வீடியோ. அதில் பார்த்தோம்னா அந்த சவுண்டு மட்டும்தான் நமக்கு கேட்குது, மாணவ மாணவிகள் நோக்கி அந்த கேமராவே போகலை, எப்படி ஆமாம் விஷுவலே காட்டப்படலை. அதனால இவர் மட்டும் தான் மைக்கில் பேசுகிறார், ஆசிரியர் மைக்கில் இல்லாமல் பேச. இன்னொன்று, ஒரு விருந்தினர் சிறப்பு விருந்தினர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டார், இன்னொன்று அவர் கேட்கக்கூடிய துணியுமே ரைட்டாக ராங் அப்படிங்கிற ஒரு துணியில் கேட்குற பொழுது அதை வந்து அவங்க ஆமோதிக்கிறது வேற. ஆனால் அங்கே வந்து உண்மையிலே அந்த சங்கரை தவிர அந்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் நடந்து கொண்ட விதங்கிறது உண்மையிலேயே அது வருந்தத்தக்கது. அவர்கள் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஸ்கூல் பண்ணுறாங்க சங்கர் ஆசிரியர் இருக்கக்கூடாது. திரு மெய்யப்பன், இறுதி கருத்து, வழக்கறிஞராக இது எப்படி இந்த வழக்கு நகரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசு அவசரப்பட்டுருச்சுன்றீங்க, அதனால் திரு மகாவிஷ்ணுவுக்கு சாதகமாக போகுமா, இல்லை மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீதிமன்றம் இதை அணுக வாய்ப்பு இருக்கா? இல்லை, இரண்டு விஷயங்கள். அவர் மீது பிஎன்எஸ்எஸ்ல கொடுக்கப்பட்ட வழக்குகள் அப்படின்றதுல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் பர்சனல் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் கீழே கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவர் சந்தித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல இரண்டு பிரச்சனைகள். நண்பர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இருந்த சிந்தனை கூட தமிழக அரசுக்கு இல்லை அப்படின்ற வருத்தம் என்ன அப்படின்னா, ஸ்மிதா அவர்கள் அப்படின்னு இன்னைக்கு தமிழக அரசோட பர்சனல் டிசபிலிட்டிஸ் போர்டோட மெம்பரா இருக்காங்க. அவர்கள் வந்து தமிழக அரசு எவ்வளவு குறைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் வந்து அரசு சட்டக்கல்லூரியில படிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் அரசு சட்டக்கல்லூரிகள்ல பிரெயில் வழியாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்க பிரெயில் புக் எடுத்து மாணவர்கள் படிக்கணும், ஸ்கிரைப் வெளியில இருந்து புரிந்து கொள்ள முடியுது. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள்ல இருக்கிற போதாமைகள் வேறு, அதுக்காக மாற்றுத்திறனாளிய ஒருத்தர் அவமரியாதை பண்றாருனா போதாமைகள்லாம் சரி செஞ்சுட்டு வந்து நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல முடியாது. அது வேறொரு தளத்துல நீங்க அதை வைக்கிறீங்க. சரி, இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம் ராம் மெய்யப்பன்.